நம்ம பார்க்க போகிறது என்ன, பங்கீட்டு பண்பு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்க்கலாம். ஏ இன்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு, இதோட அர்த்தம்னா அந்த ஏயை வச்சுட்டு பிஏயும் பெருக்கணும் சிஏயும் பெருக்கணும். ப்ராக்கெட்டோட அர்த்தம் அதுதான். ப்ராக்கெட் போடலனா ஏயை வச்சு பிஏ மட்டும் தான் என்ன செய்ய முடியும்னா பெருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக என்ன போட்டுருக்கணும், ப்ராக்கெட் வந்து போட்டுருக்கணும். ஸோ ஏ இன்ட்டு பி, ஏயை வச்சு இந்த பிஏ பெருக்கிறோம். ஏ இன்ட்டு பி, இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. ஓகேவா, அந்த ஏயை வச்சு பிஏ பெருக்கிருக்கோம், அடுத்து ஏ வச்சு என்ன பெருக்கிறோம் சிஏ பெருக்கிருக்கோம், நடுவில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிள் வந்துட்டு இன்னொருக்குள்ள போட்டுவிட்டோம். ஓகேவா, ஸோ ஃபார்முலா என்னன்னா ஏ இன்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஆஃப் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ப்ராக்கெட் ஆஃப் ஏ இன்ட்டு சி. இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2 - 1/3 - 1/4 என்ற எண்கள் வந்துட்டு பங்கீட்டு பண்பை நிறைவு செய்யுமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பரை ஏன்னு எடுத்துப்போம், செகண்ட் நம்பர் பி, தேர்ட் நம்பர் வந்து சி. ஃபஸ்ட் நம்பர் ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு, 1/2. பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, -1/3. சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1/4. 1/4. ஓகே, ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா சொல்லுங்க, பண்ணிட்டோம். இல்லாட்டா மிச்சியமாக எடுப்போம், இல்லைனா வந்துட்டு ஒரு நம்பரை இன்னொரு நம்பராக மாற்றுவோம். இங்கே பார்த்தோம்னா ஒரு நம்பரை இன்னொரு நம்பராக மாற்ற முடியாது, 3 - 4 - 4 - 3 - அப்படின்றப்ப கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஒன்றையும் என்ன செய்வீங்க, 4 பெருக்குவீங்க. 1 - 4 - 1 - 4 ஒரு நாள் 4, இந்த மைனஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம். இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்துட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே என்ன செய்வீங்க, பெருக்குவீங்க. 3 - 3 - 3 - 12 ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இங்கே பார்த்தோம்னா என்ன செஞ்சிருக்கோம்னா பெருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ விகிதம் எங்களோட பெருக்களை பொறுத்தவரை தொகுதி தொகுதியோட பெருக்கு போட்டுருங்க, பகுதி போட்டுருங்க. ஒவ்வொரு 1 - 1 இங்கே எந்த குறியீடுலன்னா என்ன அர்த்தம், ப்ளஸ் ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் பை 3 - 2 பெருக்கணும்னா 3 - 2 - 6 இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் சிம்பிளை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு 1 - 1 - 4 - 2 - 8 சரியா. அடுத்து இங்கே பாருங்க, இந்த 1/2 அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. இன்ட்டு நம்மகிட்ட எத்தனை தான் இருக்குது, 3 தான் இருக்குது. நமக்கு எத்தனை வேணுமானா, 4. அப்ப என்ன செய்வோம், நம்ம கடன் வாங்குவோம். கடன் வாங்கும்போது அங்க என்ன குறியீடு போடுவீங்க, குறியீடு போடுவீங்க சரியா. சோ பை இங்க என்ன போடுவீங்க, 12 வந்துட்டு போடுவீங்க ஈக்குவல் டு. இப்ப பாருங்க இதோட பகுதி எப்படிதான் இருக்குது, வேற வேறையா இருக்குது. அப்ப ஒன்னா மாத்துறதுக்காக வந்து என்ன செஞ்சுக்கோங்க, கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க. 1 - 8 - 8 1 - 6 - 6 - 48 சரியா. அடுத்து இங்கே பாருங்க, 1 - 1 - 1 12 - 2 பெருக்குனா 24 ஈக்குவல் டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை தான் இருக்குது, 6 இருக்கு. 8 வேணுன்றப்ப நீங்கள் என்ன செய்வீங்க, வாங்குவீங்க. 2 கடன் வாங்கன்றப்ப அங்கே என்ன குறியீடு போடுவீங்க, போட்டுருவீங்க. இந்த பை இந்த 48 இருக்கு இல்லையா, இந்த 48 அப்படியே போட்டுக்கலாம் சரியா. ஸோ இந்த -1/24 நம்ம ஆல்ரெடி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வந்த பக்கம். இந்த பக்கம் பாருங்க, இது ரெண்டாம் வேப்படில் வகுக்கலாமா, 1 - 2 - 2 2 - 4 - 2 - 8 அப்ப இங்க என்ன வரும், -1/24. இப்ப ரெண்டு பக்கம் பார்த்தனா எப்படி இருக்குது, சமமா இருக்குது. அப்ப வந்து பங்கீட்டு பண்பை விகிதம் என்ன செய்யும், நிறைவு செய்யும்.